வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் தொகுதிகளில் தீர்க்கப்படாமல் உள்ள 10 முக்கிய கோரிக்கைகளின் விவரத்தை அனுப்புங்கள் என்று எம்எல்ஏக்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளுக்காக கடந்த ஜூலை 28ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டதைத் தொடர்ந்து இவ்விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் வருகின்ற சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. யுஜிசியை அடுத்து தற்போது அண்ணா பல்கலைக்கழகமும் பொறியியல் மாணவர்கள் இனி ஒரே நேரத்தில் 2 பட்டங்களை பெறலாம் என்று அறிவித்துள்ளது. ஓபிஎஸ் தரப்பு நீதிபதி குரு கிருஷ்ணகுமார் ஆஜராக அவகாசம் கோரியதால் இபிஎஸ் அவர்கள் மேல்முறையீடு வழக்கு வருகின்ற 25ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 5A தேர்விற்கு இன்று முதல் வருகின்ற செப்டம்பர் 21ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் பாரதிராஜா அவர்கள் சென்னை தீநகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவின் காரணமாக அனுமதிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி மற்றும் நீதிபதிகளுக்கான சலுகைகள் அதிகரிக்கும் வகையில் மத்திய அரசு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்துள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண் சுயவிருப்பத்தின் பேரில் இணைக்கலாம் என்றும், மேலும் ஆதார் எண் குறித்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்படாத பட்சத்தில் வாக்காளர் பட்டியலில் உள்ள எந்த பதிவும் நீக்கப்படாது எனவும், மேலும் வாக்காளர்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தேர்தல் குழு அறிவித்துள்ளது. மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கான இடங்களில் அகில இந்திய ஒதுக்கீடு போக எஞ்சிய இடங்களை தமிழக அரசும் சிஎம்சி நிர்வாகமும் 50-50 என்ற விகிதத்தில் சரிபாதியாக பிரித்துக் கொள்ள உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தங்களின் கையெழுத்தை தமிழில் இட வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. புதிய நாடாளுமன்ற கட்டடத்திற்கான கட்டுமானப் பணிகள் 70% நிறைவடைந்து விட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2022ஆம் ஆண்டிற்கான தமிழக அரசின் காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கையை வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை பள்ளி மாணவர்களுக்கான காலாண்டு தேர்வு நடைபெற உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022-23ஆம் நிதியாண்டின் முதலாம் அரையாண்டுக்கான தொழில் வரியினை செலுத்துமாறு பெருநகர சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு ஊழியர்களை தொடர்ந்து ஓய்வூதியர்கள், குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் அகவிலைப்படியை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், தென்காசி, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், புதுக்கோட்டை, ஈரோடு ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 1 சவரன் 38,400 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 60 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.